வணக்கம் கபடி உறவுகளே, நான் உங்கள் இளம்பருத்தி பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ப்ரோ கபடி சீசன் கொடுத்து பகிர்ந்துட்டுருக்கோம். ப்ரோ கபடி சீசன் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் வந்து போயிட்டுருங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப விவேகம் நிறைந்த கபடி போட்டியாக போயிட்டுருக்கு. இந்த சூழலில் வந்து ஏற்கனவே நம்ம டாப் ஃபைவ் ரைடர்ஸ் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ டாப் ஃபைவ் டிஃபெண்டர் யாராருன்னு பார்க்கலாம். அங்குஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ்க்காக விளையாடிட்டு இருக்காரு. மொத்தம் 14 போட்டிகள் விளையாடி 45 புள்ளிகள் பெற்று 5வது இடத்துல இருக்கார். அடுத்து சாகர் தமிழ் தலைவசனைக்காக விளையாடிட்டுருக்காரு. மொத்தம் 12 போட்டி விளையாடி 45 புள்ளிகள் எடுத்திருக்காரு. இவரும் அவரும் சரிசமான புள்ளிகள் எடுத்திருக்காரு. ஆனால் போட்டி வித்தியாசம், 2 போட்டிக்கு வந்து கம்மியாக சாகர் விளையாடிட்டுருக்கிறதுனால வந்து 45 புள்ளிகள் எடுத்து 4வது இடத்துல சாகர் அவர்கள் இருக்கார். 3வது இடத்துல முகமது ரசா அவர்கள் வந்து 12 போட்டிகள் விளையாடி 45 புள்ளிகள் பெற்றிருக்காரு. இவர் புனேரி பால்டன் அணிக்காக விளையாடி வந்துட்டுருக்காரு. 2வது இடத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாகுல் குலியா, தமிழ் தலைவாச அணியினர் சேர்ந்தவர். 13 போட்டிகள் விளையாடி 46 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல வந்து இருக்கார். தமிழ் தலைவாச அணி வந்து டாப் ஃபைவ் கேட்டகரியில் 2 டிஃபெண்டர் வந்து இருக்காங்க. அடுத்து முதல் இடத்துல நீங்கள் நம்ம பெரிதும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய முதல் இடத்துல சுபம் சிண்டே இருக்கார். பெங்கால் வாரியர்ஸ் அணியில் விளையாடிட்டுருக்காரு. மொத்தம் 13 போட்டிகள் விளையாடி 47 புள்ளிகள். பாருங்கள், இந்த டாப் ஃபைவ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 1 புள்ளிகள், 2 புள்ளிகள் வித்தியாசம் தான் வந்து இந்த கேட்டகரியும் அந்த மாதிரி இருக்குது. நம்பர் 1 இடத்துல சுபம் சிண்டே வந்து இருக்கார் இப்போதைக்கு. நன்றி வணக்கம். நான் உங்களை மறுதி அடுத்து இன்னொரு செய்தியோடு உங்களை பகிர்ந்து போகிறேன். நன்றி வணக்கம்.